நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில குரு என்பவர் எப்படிப்பட்டவர், அவர் நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவரை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை ஒட்டின பல சிந்தனைகள். மகாபெரியவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சிந்திக்கும் பொழுது இதை போன்ற சில நுட்பமான விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு வந்த சன்னியாசி அந்த கிராமத்து மக்கள் பிரிந்திருப்பதை பார்த்து அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டி ஒரு பெரிய பாறாங்கல்ல இது குளத்திலே மிதக்கும், நான் மிதக்க செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி எல்லோரும் வந்து பார்க்கும் பொழுது அந்த கல் மிதந்து கொண்டிருந்தது. அவர்களும் இவரை ஒரு மிகப்பெரிய ஞானியாக கருதி இனிமேல் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், சண்டை போட்டுக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அதில் ஒருவன் இந்த கல் எப்படி மிதக்கிறது என்று தெரிய வேண்டும் என்று சொன்ன பொழுது இறங்கி அருகே சென்று பார் என்று சொன்ன வரையில் நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. குளத்திலே இறங்கியவன் அருகிலே சென்று பார்த்த பொழுது அங்கே எந்த பெரிய அதிசயமும் இல்லை, நிறைய மூங்கில்கள் கீழே இருந்தன. அந்த மூங்கில்களின் மேல் அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது. பாறை அமுழ்த்தி கொண்டிருந்த காரணத்தினாலே மூங்கில் வெளியில தெரியல, அவ்வளவுதான். பார்ப்பதற்கு அது மிதப்பது போல் கண்ணுக்கு தெரிந்தது. இதுதான் விஷயம். உடனே கரைக்கு வந்து இப்பொழுதுதான் தெரிகிறது இது எந்த சித்து வேலையும் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான், மூங்கில்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றன, இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் இருக்கிறது, இதை வைத்துக் கொண்டு உங்களை நாங்கள் ஒரு பெரிய சக்தி மிகுந்தவர் என்று கருதுவது என்று அவன் கேட்டான். அப்பொழுது அவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், எப்படி அத்தனை பெரிய பாறை மூழ்கி விடாமல் இந்த மூங்கில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த சம்சாரம் என்கின்ற இந்த உலக சாகரத்திலே நீங்கள் அறியாமையில் மூழ்கி விடாதபடி என் போன்ற குருநாதர்கள் தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களை பிடித்துக் கொண்டால் மூழ்கி போக மாட்டீர்கள், இல்லாவிட்டால் மூழ்கி போய் விடுவீர்கள், இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்து காட்டினேன் என்று அவர் சொன்னார். அவர் அப்படி சொன்னவுடன் எல்லோருக்கும் அப்பொழுதுதான் புரிந்தது, ஒரு குரு என்பவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் சிக்கல்களை தீர்க்க முடிந்தவர், அவருடைய ஞானம் எப்படியெல்லாம் பயன்படும் என்பதெல்லாமும் அவர்களுக்கு அப்பொழுது புரிந்தது. அந்த வகையில் பெரியவரும் மகத்தான ஒரு ஞானியாக பல இக்கட்டான தருணங்களிலே பல நல்ல அரிய ஆலோசனைகளை சொல்லி பல வேளைகளிலே பல சிக்கல்களை அவர் தீர்த்து தந்திருக்கிறார். குறிப்பாக தேசத்திற்கென்று எப்பொழுது பெரிய பிரச்சனை எப்ப வரும் என்று சொன்னால் மழை இல்லாமல் போவதுதான் இந்த தேசத்தினுடைய முதல் பெரிய பிரச்சனை. நல்ல மழை பெய்துவிடும் பொழுது அது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் விளைச்சல் நல்ல விதமாக வந்து பசி இல்லாத நிலையில எல்லாம் சரியாகிவிடும். அதனால இது வந்து இந்த தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிக்கலே வந்து முதல்ல மழையின்மை, அதற்கு பிறகு வியாதிகள் வருவது, அடுத்தது ஒற்றுமையின்மை, கலவரங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் தான் ஒரு தேசத்தினுடைய பிரச்சனை. இதுல குறிப்பா பெரியவர் வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததுல ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிரச்சனையை அவர் தீர்த்து வைத்ததற்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய காரணம் வந்து இருக்கிறது. ஒருத்தர் வந்து வயிற்றிலே வந்து பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டு விட்டது, கிட்டத்தட்ட புற்றுநோய்க்கு சமமாக அவருடைய அதாவது சிறுநீரகமே கெட்டுப்போய்விட்டதோ என்கின்ற அளவுக்கு அவருக்கு பிரச்சனை வந்துவிட்டது. மருத்துவர்கள் சிறுநீரகத்தை மாற்றணும், வேற வழி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை என்று சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் மரணிக்கணும் என்று. இன்றைக்கு சிறுநீரகம் கெட்டுவிட்டால் மாற்று சிகிச்சை செய்வதற்கான வசதிகள் மிக அதிகமாகி நவீன மருந்துகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கு சிறுநீரகம் பழுதுபட்டது என்று சொன்னால் பழுதுக்கு ஆளானவர் இருக்கிறாரே ரொம்ப கஷ்டப்படணும், மிகப்பெரிய உபாதை. அந்த உபாதையை வந்து வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. இது அப்படிப்பட்ட ஒரு காலம் 1960களில் அப்படிப்பட்டவர் பெரியவர்கிட்ட வந்து நின்று நான் இப்படி ஒரு சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறேன், என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை, எனக்கு இப்படி வந்தது என்று சொன்ன பொழுது சொன்னார், தெரிந்தே பாவம் செய்து விட்டு அப்புறம் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலன்னு சொன்னா எப்படி என்றார். அவருக்கு திகைப்பாக இருந்தது. நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உனக்கு சொந்தமான ஒரு இடம், அந்த இடத்தை
நீ வந்து முறையாக வாங்கவில்லை, ஞாபகப்படுத்தி பார் அப்படின்னார். அவரும் யோசித்து பார்த்தார். அதாவது ஒருத்தர் வந்து அந்த இடத்தை இவரிடம் அடகு வைத்திருந்தார். அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் போட்டு தினந்தோறும் எல்லோருக்கும் போகின்ற வருகின்றவர்களுக்கெல்லாம் தாகம் தீர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த காரியம் நடந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தை தான் அவர் வந்து அடகு வைத்திருந்தார். அப்போ இந்த அடகு வைத்த இடத்தை இவர் என்ன பண்ணிட்டார்னா, கடனில் மூழ்கின நிலையில் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லி அந்த இடத்தை இவர் எடுத்துக்கொண்டு விட்டார். கடனுக்கு ஈடாகிவிட்டது. ஈடானது மட்டும் அல்ல, அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்த அந்த தண்ணீர் பந்தல் தர்மம் இருக்கிறதே அதுவும் நின்று போனது. ஒரு பெரிய நற்செயல் நாம செய்யலைனாலும் யாரோ ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மால நற்செயல் செய்ய முடியலனாலும் ஒரு நற்செயலுக்கு நாம் எந்த நிலையிலையும் தடையாக தீங்காக இருந்து விடக்கூடாது. இவருக்கு அப்ப அதெல்லாம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆமா, மிகப்பெரிய ஒரு காலகாலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு தர்ம செயலை நாம் நம்முடைய சுயநலத்தின் பொருட்டு தடுத்து நிறுத்தி விட்டோம். அது இன்றைக்கு இப்பொழுது நமக்கு இப்படி வந்து பாதித்திருக்கிறது. அதைத்தான் பெரியவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்தது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு தெரியாது, நான் அறியாமையில் செய்து விட்டேன், இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னவுடன் சிரித்து கொண்டே சொன்னார், வசம்பு என்று கடையில் கிடைக்கும், அதை நன்றாக அரைத்து உன்னுடைய வயிற்றிலே பூசிக்கொள், உனக்கு சரியா போயிடும். ஆனால் ஒன்று, நீ திரும்பவும் அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் அமைத்து அந்த தொண்டு தொடர வேண்டும் அப்படின்னார். உடனே செய்கிறேன் அப்படின்னார். போனார், அதே மாதிரி செய்தார், வசம்பை தேய்த்து கொண்டார், எல்லாம் சரியாகிவிட்டது. பிறகுதான் தெரிந்தது அவருக்கு வந்திருக்கிறது ஒரு சிறுநீரக கோளாறு தான். ஆனால் சிறுநீரகத்தையே நீக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கான ஒரு பெரிய கோளாறு இல்லை. அது எளிய மருத்துவத்திலேயே அதை சரி செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் அவர் அதை வந்து ரொம்ப மிக பெரிதாக கருதி வந்து விட்டார். ஏன்னு சொன்னால், இப்போ சிறுநீரகம் கெட்டுப்போச்சுன்னு சொன்னால் உடனே எல்லாரும் வசம்ப அரைச்சி வயிற்றிலே பூசிக்கொண்டால் சரியாக போயிடுமா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்து ஒரு தவறான ஒரு போக்கு ஏற்பட்டுவிடும். குரு தன் கையால் ஒரு துளி விபூதி கொடுத்து கூட மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு வந்து தீர்த்து வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து விபூதி என்பது ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் அவ்வளோதான். அருள் என்பது அதற்கு பின்னாலே தெரியாத அளவிலே ஒளிந்திருக்கிறது. எல்லாரையும் அதை செய்து அதை செய்ய முடியாது. இந்த இடத்துல அனுகிரகம், நல்ல எண்ணம், அவர் திருந்தியது, இப்படி நிறைய காரணிகள் ஒன்று சேர்ந்து இந்த நல்ல விஷயம் நடந்தது. அதனால் அது கைகூடியது. அதனால் ஒரு விஷயத்தை மிக சரியான கோணத்தில் பார்த்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் இதை சொன்னேன். இது போல நல்வழி காட்டுவதற்கு, நல்லதை செய் என்று சொல்லுவதற்கு ஒருவர் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்டவராக மகா பெரியவர் தன் வாழ்நாளிலே இருந்தார் என்பதுதான் நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. தொடர்ந்து சென்று காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.